हेलो फ्रेंड्स இந்த வீடியோல அண்டர் 500 ரூபீஸ் இருக்கக்கூடிய பெஸ்டான மூணு ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கரை அன்பாக்சிங் பண்ணி ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டச் லேம் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் CL671, இதோட பிரைஸ் 399 வருது. செகண்ட் போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் GT111, இதோட பிரைஸ் 420 ரூபீஸ் வருது. லாஸ்ட்டாக மெய்ஸ்வாவோட டியூன் மினி மெட்டாலிக் போர்ட்டபிள் ஸ்பீக்கர், இதோட பிரைஸ் 499, அரௌண்ட் 500 வருது. இது மூணோட ஆடியோ குவாலிட்டி சரி, பேட்டரி லைஃப் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மூணு ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் இல்லை மூணுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பையபிள் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இது பெய்டு வீடியோ தான், புல் புல் ஷாப் தான் இந்த வீடியோ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீக்கரான CL671 மாடலை அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸுக்கு ஃப்ரண்டில் CL671 மாடல் போட்டிருக்காங்க, ஒரு சில ஸ்பெக்ஸெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் சைடு இமேஜ் இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டச் ஃபங்க்ஷனும் போட்டிருக்காங்க. இதுனா டச் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கலையே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீக்கர்னு சொன்னதுக்கு இதுதான் ரீசன். இதில் ஆடியோ அவுட்புட்டை தாண்டி ஒரு லைட்டிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிரைட்னஸ் மாறி மாறி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது இருக்கிறதுலையே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீக்கராக இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். எடுத்ததே உள்ள ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கவர் ஆட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸில் ஒரு மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, கடைசியாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் படித்து பார்த்துக்குங்க, ஏன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப படித்து பார்த்தா தான் இப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ ஸ்பீக்கரோட ஓவர்வியூ பார்க்கலாம். இங்கே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் ஆப்ஷன், இன்னமும் ஒரு சில கலர் ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, வெயிட்டுமே ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, இதில் இருந்தால் 3 வாட் ஸ்பீக்கர் அவுட்புட் வருது. அது போக அந்த லைட் மாறி மாறி இருக்குது, அந்த ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் கை வச்சிங்கன்னா மாறி எரியும், அதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எங்கேயாச்சும் வேணுன்னா மாட்டிக்கலாம் இல்லை கையில் வேணாலும் இப்படி பிடிச்சிக்கலாம். அது போக இங்கே ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சர்ஃபேஸில் வைக்கிறப்ப இது தரையில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவனாக இது பில்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் பென் ட்ரைவ் கார்டு ரீடர் எல்லாமே நீங்கள் குத்திக்கலாம். டிஎஃப் கார்டு எஸ்டி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது போக ஆக்ஸ் கேபிள் நீங்கள் இதில் குத்திக்கலாம். இந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட் வரைக்கும் டிசி நீங்கள் குத்திக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது நான் சொன்னேன்ல ப்ளூடூத் மோட் நீங்கள் மாற்றிக்கலாம், டிஎஃப் கார்டு மோட் மாற்றிக்கலாம், அது இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இங்கே பேக் வரக்கு, அதாவது ஒரு சாங்லேருந்து இன்னொரு சாங் ரிவேஸ் வரக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆடியோவை குறைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இங்கே அடுத்த ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கும் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்த மாடலுக்கு இந்த மோட் பட்டன் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறது இது ரெண்டுமே ஒர்க் ஆகல, அதனால் நீங்கள் இதை வாங்குறப்ப பார்த்து எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிங்க. எல்லாம் உடனே ரிட்டர்ன் போட்டுட்டு நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் இதை இப்போ ஆன் பண்ணுவோம். நான் சொன்ன பார்த்தீங்கல்ல இதுலேயே உங்கள் ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி மோட் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக இந்த லைட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கை வச்சிங்கன்னா பிரைட்னஸ் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். மொத்தமாக 3 மோட் கொடுத்துருக்காங்க, லோ டார்க் அப்படியே அதிகமாக மாதிரி. அது போக இங்கே கலரு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒயலட் கலர் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர், இந்த வான ப்ளூ கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மொத்தமாக ஒரு 6-7 கலர் ஆப்ஷன் தராங்க. அது போக எல்லா கலருக்கும் பிரைட்னஸை குறைச்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி வரும். நைட் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட ஆடியோ அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்குறப்ப இந்த ஸ்பீக்கரில் ஆடியோ குவாலிட்டி நல்லா லவுடாக சூப்பராகவே இருக்குது. 80% மேலே சவுண்ட் வச்சு கேட்டிங்கன்னா இறையது, டிஸ்டார்ஷன் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நாய்ஸுமே சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்குறப்ப இருக்குது. ஆனால் 80% வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஆடியோ குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நீங்கள் இருக்க ரூம் சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது போக நீங்கள் 70% ஆடியோவில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேபேக் டைம் இங்கே 2-3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 ஹவர்ஸ் முன்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் 100% ஃபுல்லாக சவுண்ட் வச்செல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பேட்டரி காலி ஆயிடும், மறுபடியும் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போக
லைட்ருக்கு பார்த்தீங்கல்ல இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டார்க்கில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 hours யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடியோ கேட்காம சும்மா இப்படி வச்சு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட் டைமில் 10 மணி நேரம் உங்களால் யூஸ் பண்ணலாம். அதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் GT111 மாடல் அன்பாக்சிங் பண்ணலாம். என்னவெல்லாம் கலர் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன். பாக்ஸுக்கு பேக் சைடு ஒரு சில ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் 10 meters, அவுட்புட் பவர் 5 watt கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா லவுடாக இருக்கும். பிளேபேக் டைம் 2 to 4 hours கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 1200 mAh கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலையே அதிகமாக பேட்டரி இருக்கிறது இந்த ஸ்பீக்கரில். அது போக சார்ஜிங் டைம் 2 to 4 hours கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சார்ஜ் எடுத்தோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து ஸ்பீக்கர் எடுப்போம். இங்கேயும் ப்ரொடக்ஷனுக்கு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ பாக்ஸில் வேணா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஏன்னா யூசர் மேனுவல் இங்கே கொடுக்கல. அது பதிலாக பாக்ஸ்லேயே எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இங்கேயும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே செல்லுலோஸ் ஷீட்டால் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. டாப்பில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. இந்த கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் மாட்டுறக்கு அந்த கிரிப்பு கொடுத்துருக்காங்க. வேணா மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டன்ஸ் எல்லாம் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் டவுன் பண்ணுறக்கு அப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்ச் பண்ணுறக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுப்போ டிடபிள்யூஎஸ் பட்டனும் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னவெல்லாம் இன்புட் அவுட் போர்ட்ஸ்னு பார்த்தாலும் டிஎஃப் கார்டுக்கு இங்கேயும் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அங்கே பார்த்த மாதிரி ஏக்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கல. இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் நிறையா மோட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பீக்கரில் பார்த்த மாதிரி இங்கேயும் லவுட்னஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. அதை விடவே இங்கே இன்னும் கொஞ்சம் லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் டிஸ்டார்ஷன் இருக்குது. 80% மேலே வச்சு கேட்டால் டிஸ்டார்ஷன் இருக்குது. அது கம்மியாக வச்சா டிஸ்டார்ஷன் அந்தளவுக்கு இல்லை, நாய்ஸும் இல்லை. இங்கே எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு போட்டிருக்க மாதிரியே இந்த ஸ்பீக்கரில் பேஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களோட தேவை பேஸ் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிறதே காம்பேக்டான சைஸில் இருக்கக்கூடிய டியூன் மெட்டாலிக் ஒயர்லெஸ் ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கரோட இமேஜ் போட்டிருக்காங்க. பேக் சைடு ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒர்க்கிங் டேஜ் 10 meters, இன்னும் லெஸ் தென் 10 meters சொல்லி போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் டைம் 6 hours போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தாலே ஒர்க்கிங் டைம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இதுதான். இங்கே பேட்டரியோ 600 mAh தான் கொடுத்துருக்காங்க. எப்போ பேட்டரி கம்மியாக கொடுத்து ஒர்க்கிங் டைம் அதிகமாக கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா இதோட சைஸ் தான் 143 gram வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ரொம்ப சீசாக தான் இருக்குது. இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் பவர் அவுட்புட் 3 watt கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜிங் டைம் 2 hours சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஸ்பீக்கர் எடுப்போம். இதுக்குமே அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸில் எப்பவும் போல் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த மாதிரி மைக்ரோ யூஎஸ்பியெலாம் இல்லை. இங்கே அந்த சின்ன பின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே விலை அதிகமான ஸ்பீக்கர் இது தான். கிட்டத்தட்ட 500 வருது. சைஸ் கம்மியாக இருக்க ஸ்பீக்கரும் இது தான். அதனால தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்த விட இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் மேலே ஏதோ ஒரு சிலிக்கான் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயோ அந்த செல்லுலோஸ் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியோவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். டிஸ்டார்ஷன் அந்தளவுக்கு இருக்காது. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எவாப்ரேட் ஆகி கேட்க வச்சிங்களேன் அது தான் இது கொடுத்துருக்காங்க. இது ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம், பாக்கெட்டானாலும் வச்சுக்கலாம். அது போக பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். நடுவாண்ட அந்த பாஸ் பண்ணுறது அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக கால் அட்டன் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சார்ஜிங் போட்டிருக்கு. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு எந்த போட்டோ இதில் ஸ்பெஷலாக இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்பெஷலாக எந்த ஆப்ஷனும் இதில் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே 3 watt தான் பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டிருப்பீங்க, ரொம்ப 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 லவுடாக இருக்குது.
இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு வந்து உட்காந்திங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் பக்கத்தாலேயே வச்சுட்டு இந்த அளவுக்கு லவுடா கேட்டுச்சு அப்படின்னா டிஸ்டார்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், நாய்ஸுமே அதிகமா இருக்க மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பேஸ்மே இந்த குட்டி ஸ்பீக்கரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக நீங்கள் காம்பேக்டான சைஸில் ஒரு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லவுடாக கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும், நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ட்ரை பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மூணுமே நல்ல ஸ்பீக்கர் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ அண்டர் 500 எந்த ஸ்பீக்கர் வாங்கலாம், யாருக்கு எந்த ஸ்பீக்கர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும், நீங்கள் நைட் டைம் ஸ்பீக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டடீஸ்க்கு நான் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்ணலாம். இல்லைனா RGB கலர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நைட் டைம் ரூமில் அழகுக்காக கூட இதை வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் ஆடியோ குவாலிட்டியுமே இதில் பெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட், என்னோட தேவை முழுக்க முழுக்க ஆடியோ குவாலிட்டி தான், சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்ணலாம். இது ஒரு ரேட் 420 வருது, அதோட ஒரு 20 தான் அதிகம். ஆனால் இதில் அது மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க சவுண்ட் தேவை அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். எனக்கு சவுண்டும் நல்லா இருக்கணும், சைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், நான் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்ணலாம். இதோட ரேட் 500 வருது. நிச்சயமாக 500 நான் ஒர்த்தான ஸ்பீக்கர் தான் சொல்லுவேன், எனக்கு மூணு ஸ்பீக்கருமே பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன ஸ்பீக்கர் சூஸ் பண்ணுவீங்க மறக்காமல் கீழே போய் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்க, நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனை தாண்டி இது மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதையும் போய் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.